الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقال تعالى: مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. سورة بقرة 261 آيات. இதில் அல்லாஹு தஆலா நல்ல காரியங்களில் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவங்களுக்கு உள்ள நன்மையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மசலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய பொருள்களை செலவழிக்கக்கூடியவர்களுக்குள்ள உதாரணம் எவ்வாறு என்று சொன்னால், கமசலி ஹப்பத்தின் அம்பத்தத் சப சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தி மேத்து ஹப்பா. ஒரு கதிர் மாதிரி, அந்த கதிர் ஒரு தானியம், அதை ஒரு விதையை நாட்டின உடனே அதிலிருந்து 7 கதிர்கள் வெளியாகுது. ஒவ்வொரு கதிர்லையும் 100 தானியங்கள் இருக்குது. அப்போ ஒன்றின் மூலமாக 700 அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஒரு ரூபாய் அல்லாஹுடைய பாதையில் நல்ல காரியங்களை தீனுக்கான செலவழித்தால் ஒன்றுக்கு 700 மடங்கு கூலி உள்ளது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஒரு விதை அதை முளைக்க செய்து அதிலிருந்து 7 கதிர்கள் வெளியாகும். ஒவ்வொரு கதிர்களையும் 100 தானியங்கள் இருக்கும். அப்போ 7 கதிர்களும் 700 தானியங்கள் இருக்கும். ஒரு தானியத்தை முளைக்க வச்சு 700 தானியங்கள் கிடைக்கிறது போன்று அல்லாஹு தஆலா ஒரு எண்ணுக்கு பதில் 700 எண்கள், ஒரு ரூபாய்க்கு பதில் 700 ரூபாய் அல்லாஹு தஆலா தருகின்றான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாரினவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகரித்து கொடுப்பான், பல மடங்காக ஆக்குவான். இது அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி செலவழிப்பவர்களுக்குள்ள கூலி பல மடங்காக்குவது அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஒரு நன்மைக்கு அல்லாஹு தஆலா குறைஞ்ச 10 மடங்கு நன்மை கொடுப்பான், அதிலிருந்து 700 வரை அல்லாஹ் கொண்டு போவான். அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியதுக்கு அல்லாஹு தஆலா 700 மடங்கு நிச்சயமாக கொடுக்கின்றான். அப்போ அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் என்று சொல்கிறது, இப்போ அல்லாஹுடைய பாதையில் யுத்தத்துக்காண்டி போகிறோம், அதுக்காக வேண்டிய அந்த காலத்தில் குதிரைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் போன்றது பிரயாணத்துக்கு தேவையாக இருந்துச்சு, அதை வாங்கிறதுக்கு செலவழிக்கிறார். இதே மாதிரி ஆயுதங்களை வாங்குகிறார். இது போன்ற பிரயாணத்துக்கு தேவையான விஷயங்கள், இன்றைக்கு ஆயுதங்கள், கருவிகள், வாகனங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பாடுபடுறதுக்கான வைத்திருக்கிறது என்றால், இது ஒவ்வொன்றுக்கும் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் 700 மடங்கு நன்மை கிடைக்கும். இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவழிக்கப்படக்கூடியதுக்கும் 700 மடங்கு நன்மை கிடைக்கும். அது ஹதீஸ் ஆதாரங்கள் வந்திருக்கின்றது. அப்போ அல்லாஹு தஆலா இதில் ஒன்றுக்கு 700 நேரடியாக சொல்லாமல், ஒரு விதையை நட்டுகிறார், அதிலிருந்து 7 கதிர்கள் வெளியாகுது, அதிலிருந்து ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் வெளியாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி என்ன விளங்கப்படுத்துகிறான்னு சொன்னால், எப்படி ஒரு விதை 700 விதைகள் தானியங்கள் முளைக்கிறதுக்கு வளர்கிறதுக்கு காரணமாக அமையுதோ, இதே மாதிரி அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா வளர்க்கின்றான். அல்லாஹு தஆலா வளர்த்து பெருசாக்கி மனமாக்கி உயர்ந்ததாக்கி அல்லாஹு தஆலா தருகிறான் என்பதை உணர்த்துறதுக்காகண்டி அல்லாஹு தஆலா இந்த மாதிரி வார்த்தையை பாவித்திருக்கின்றான். ஹதீஸில் பல இடங்கள் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்குது, பல ரிவாயத்தில் வருது. ஒரு ரிவாயத்தில் ஒரு நீண்ட ஹதீஸை சுருக்கமாக சொல்கிறேன். ஹுதைஃபா ரதியல்லாஹு அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்ட நேரம் சில சஹாபாக்கள் போய் சந்தித்தாங்க. அதில் முஸ்னத் அஹமதுடைய ரிவாயத்தது, அதில் அவங்க பல விஷயங்களை சொன்ன நேரத்தில் இதையும் சொன்னாங்க, அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் 700 மடங்கு நன்மை கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் இப்னு மசூத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில் ஒரு ஒட்டகத்தை கடிவாளம் போட்டு பூர்த்தியான முறையில் அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லதத்யன்ன யௌமுல் கியாமா பிஸபி மிஆத்தி நாக்கத்தி மக்தூமா, இந்த ஒரு ஒட்டகம் கியாமத்திற நாளையில் 700 இதே மாதிரி கடிவாளம் போடப்பட்ட 700 ஒட்டகங்களாக உங்களுக்கு வரும், அந்த கூலி கிடைக்கும்னு சொன்னாங்க. இது முஸ்னத் அஹமத், இதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு ரிவாயத்தில் அறிவிக்கிறாங்க, அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய நன்மைகளுடைய கூலியை அல்லாஹு தஆலா 10 700 மடங்கு வரை அல்லாஹு தஆலா கொண்டு போகிறான் நோன்பை தவிர. இல்லை சௌம் வ சௌம் லி வானா ஜிசிபிஹி, அல்லாஹ் சொன்னால் நோன்பு எனக்கு சொந்தமானது, அது இந்த கூலி அல்ல, அதுக்கு நானே கூலி கொடுக்குறேன், அதுக்கு எவ்வளோன்னு அல்லாஹு தஆலா சொல்லலை. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, இப்னு அப்துல்லா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த ஆயத்து இறங்கின நேரம் ஒன்றுக்கு 700 மடங்கு கூலி உள்ளது என்று ஆயத்திறங்கின நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பி ஜித் உம்மத்தி,
அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு இன்னும் அதிகரிச்சு கொடுன்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹத்தில் இன்னொரு ஆயத்தை இறக்கினான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா ஃபயுதாஃஇஃபுஹு லஹு அத்வாஃபன் கஸீரா. யார் அல்லாஹுக்காக அழகான முறையில் கடன் கொடுக்கின்றாரோ அல்லாஹத்தில் பல மடங்காக ஆக்குகிறான், 700 அல்ல அதை விட கூட. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட பொருந்தி கொள்ளலை. ரப்பி ஜித் உம்மத்தி அலை, என்னுடைய உம்மத்துக்கு இன்னும் அதிகமாக கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அல்லாஹுத்தால இறக்கினான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹுத்தால பொறுமையாளிகளுக்கு கூலி கொடுக்கப்படுவது எவ்வாறு என்று சொல்கிறான். பொறுமையாளிகளுக்கு முழுமையாக கூலி கொடுக்கப்படும், அதுக்கு எல்லையே கிடையாது. 700 700,000 7 கோடின்னு கிடையாது, அதுக்கு அளவே இல்லை என்று அல்லாஹுத்தால ஆயத்திறக்கினான். அப்போ இந்த ஆயத்து மூலமாக இன்னும் நிறைய அல்லாஹ் கொடுக்கறதாக சொல்கின்றான். வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அல்லாஹுத்தால இந்த ஆயத்தில் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறார்களோ நாடுகிறான் அவர்களுக்கு அதிகமாக பல மடங்காக்கி கொடுக்கிறான். எப்படி பல மடமாக்க ஆக்கப்படும்னு சொன்னால், அவருடைய இஹ்லாஸ், அவருடைய கெப்பாசிட்டி, அதை கவனித்து அவர் கொடுக்கக்கூடிய நேரம், செலவழிக்கக்கூடிய நேரம், சந்தர்ப்பம், இது மாதிரி விஷயங்களை கவனித்து கூலி பல மடங்காக ஆக்கப்படும். 700 அதுக்கு மேலே பல மடங்காக ஆக்கப்படும். வல்லாஹு வாசியுன் அலீம். இதில் சில மக்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். இன்றைக்கு சொல்கிறாங்களே அல்லாஹ்வுடைய பாயில் போய் சொல்லக்கூடிய அமல்களுக்கு 49 கோடி மடங்கு நன்மை கிடைக்கும், இது எப்படி சாத்தியம்? பஜாரில் நாளங்களிமா ஓதினா 20 லட்சம் நன்மையாம், இது எப்படி சாத்தியம்? ஏதோ இவருடைய கையால் கொடுக்குற மாதிரி யோசிச்சு சொல்கிறாரு. அல்லாஹால சொல்கிறான், அல்லாஹிடத்தில் எவ்வளோதான் கொடுத்தனாலும் குறைய போகிறதில்லை. வல்லாஹு வாசிய, அல்லாஹ் மிக விசாலமானவன், அவன் இதைவிட அதிகமாக கொடுப்பான். எவ்வளோ கொடுத்தாலும் அவனுக்கு குறையிறது என்பது கிடையாது. அலீம், அவனுக்கு தெரியும் அவன் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது, எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கக்கூடாது, அது அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன் யுன்ஃபிகூன் அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி ஸும்மா லா யுத்பிஊன மா அன்ஃபக்கு மன்னன் வலா அதா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இன்னொன்று அல்லாஹுத்தால சொல்கிறான், அல்லாட பாதையில் சரி வேறெங்க சரி செலவழிக்கக்கூடியவங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் அதை செலவழிக்கின்றார்களோ, அல்லதீன் யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருள்களை செலவழிக்கின்றார்கள். சும்மா லா யுத்பிஊன மா அன்ஃபக்கூ மன்னன் வலா அதா, பிறகு அவர்கள் தான் செலவழித்தது ஒன்றை தொடர்ந்து சொல்லி காட்டுறதில்லை. மன்னன் என்றா செலவழித்தது சொல்லி காட்டுறது, சொல்லி காட்ட மாட்டார், செலவழித்து அப்படியே அமைதியாக இருந்துருவார். வலா அதன், நோவினையும் பின்தொடர்ந்து செய்ய மாட்டார். நோவினை செய்ய மாட்டார்னா அவரை செஞ்ச உபகாரம் உண்டு, அதை வச்சு அவரை கஷ்டப்படுத்துவார். ஒருத்தருக்கு உதவி செஞ்சிட்டா, சதக்கா செஞ்சிட்டா, அவர் உதவி செஞ்சால் எப்பாட்டில் இடம் கொடுத்துட்டா, அது மட்டும் சதக்கா தான், அது மாதிரி செலவழிக்கிறத அவர் வச்சுக்கொண்டு எல்லா வேலையும் வாங்குறது, எல்லா கஷ்டமும் அவருக்கு மேலே போடுறது, இதுக்கு பேர் அதன், அவரை நோவினை செய்கிறது. இல்லாட்டி மன்னன் சொல்கிறது எல்லாட்டையும் சொல்லி தெரியுறது, இவர் இன்றைக்கு இப்படி பேசுகிறார், நான் தான் எப்பாட்டில் இடம் கொடுத்தது, நான் தான் வேலை வாங்கி கொடுத்தது ஜப்பானுக்கு வந்த நேரம், இது மண் அதாண்டா அவரை வச்சு அவரை கஷ்டப்படுத்துறது. இது ரெண்டும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. இது ரெண்டும் செய்யாமல் இருக்கிறவங்களைத்தான் லஹுமஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி அவருடைய ரப்பிடத்தில் இருக்கின்றது. வலா ஹவுஃபுன் அலைஹிம், மறுமையிலும் அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் இல்லை. வலாஹும் யஹ்சனூன், எந்த ஒன்று அவர்கள் உலகத்தில் விட்டுட்டு போகிறாங்களோ, குடும்பம், மனை, மக்கள், வியாபாரம், சொத்து செல்வம், உலக வாழ்க்கை, இதை விட்டுட்டு போகிறதுனால எந்த சஞ்சலமும் அவர்களுக்கு வராது. அப்போ அவர்கள் ரெண்டு காரியம் செய்யணும், நோவினை செய்யக்கூடாது, அடுத்த சொன்னதை செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. அவ்வாறு நடந்து கொண்டால் தான் இந்த கூலி அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ அல்லாஹுத்தால சொல்கிறான், நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு செஞ்ச காரியத்தை உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்டுறதை விட, அவருக்கு நோவினை செய்கிறத விட, நீங்கள் என்ன செய்யுங்க, கவுலு மாரூஃபுன், ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி அவர் அனுப்பி வைங்க, அது போதும், அது உங்களுக்கு நல்லா. கவுலு மாரூஃப் ஓ மஃபிரத்துன், அவர் ஏதோ தவறு செஞ்சிருந்தால் அதை மன்னிச்சுறது. ஹைருமின் சதக்கத்ஞத்து பௌஹாதா, நீங்கள் கொடுத்துட்டு அவருக்கு நோவினை செய்வதை விட சிறந்தது. ஒன்றுமே கொடுக்கல, ஒன்றுமில்லை வாப்பா, அல்லாஹ் கண்டி மன்னிச்சுங்கோ, அல்லாஹ் உங்களுக்கு தருவான், போயிட்டு வாங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லை, ஒன்று கொடுத்து போட்டு அவனை கஷ்டப்படுத்துறதை விட, சொல்லி காட்டுறதை விட, அவனை நோவினை செய்வதை விட, நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறது சிறந்தது. வல்லாஹு கனியுன் ஹலீம், அல்லாஹுத்தாலா மிகப்பெரிய தேவையற்றவன், சகிப்புத்தன்மை உள்ளவன். உண்மையிலே அடியார்கள் இப்படி எவ்வளோ செஞ்சு கொண்டிருந்தும் கூட அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அவங்க செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். கனி, அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்க தான் இன்னத்திற்கு உதவி செய்ய தேவையில்லை,
எங்களோட காசால் தான் அடுத்தவங்க வாழணும்னு கட்டாயம் இல்லை, எங்களால் தான் பள்ளிகள் கட்டப்படணும் கட்டாயம் இல்லை, எங்களால் தான் மதரசா நடக்கணும் கட்டாயம் இல்லை, ஆனால் எங்களுக்கு நன்மை தரவேன் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா செலவழிக்க சொல்கிறான். நீங்கள் செலவழிக்காட்டி அல்லாஹ் கானி அல்லாஹ் தேவையற்றவன், நல்லா யாரை கொண்டு சேவிப்பான், யாரோ வச்சு ஏழைகளுக்கு கவனிப்பான், ஏழைகளுக்கு உதவி செய்வான், பள்ளிவாசல்களுக்கு கவனிப்பான், மஸ்ஜிதில் உருவாக்குவான், மதரசாக்கள் உருவாக்குவான், நீங்கள் தான் தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கணும். ஹலீம், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் மனலாக மன்னிச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் விரும்பினால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிக்கேலும் இல்லாமல் ஆக்கேலும் அல்லாஹுத்தல்லா சகிப்புத்தன்மையுள்ளன், அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கிறான். ஹதீஸில் வருது, முஸ்லீம் ஷரீஃபர் ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாசத்துன் லா யுக்கல்லி முஹம்லா யமல் கியாமா வலா யன்ஸுரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். மூன்று பேர் இருக்கிறாங்க, மூன்று கூட்டத்தினர், அல்லாஹுத்தாலா அவங்களோட பேசவும் மாட்டான் கியாமத்தில் நாளையில், வலயந்துர் இலேயும் அவர்களை பார்க்கவும் மாட்டான் ரஹமத்துடைய பார்வையை கொண்டு, வலா இசக்கியும் அவர்களை பாவத்திட்டும் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அப்படின்னா அவன் மன்னிக்கவும் மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு பயங்கரமான நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது. அதில் முதலாவது சொன்னாங்க, மன்னானு பிமா ஆத்தா, தான் யாருக்காண்டு உதவி செஞ்சா அதை கொடுத்திருந்தா அதை சொல்லி திரிப்பவர்கள், சொல்லி காட்டுபவர்கள், அதை அவற்றை சொல்லி காட்டினாலும் சரி வேறு யார்கிட்ட சொல்லி காட்டினாலும் சரி. வல் முஸ்பில் இசாரஹு, கரண்டை காலு கீழே ஆடை உடுப்பவர்கள், அது ஜுப்பாவாக இருக்கலாம், பைஜாமாவாக இருக்கலாம், பேண்டாக இருக்கலாம், சாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கரண்டை காலு கீழே தொங்குறது கொடுத்து கொண்டிருந்தால் அவர்களோடு எல்லாம் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது. வல் முன்ஃபிக்கு சில ஆட்டகு பில் ஹாலிஃபில் காதி, பொய் சத்திய மன்னி விற்கக்கூடியவர்கள் தன்னுடைய பொருளை, வாகனத்தை எல்லாமே சத்தியமாக நான் இவ்வளோக்கு தான் எடுத்தேன், எடுத்தது குறைய சத்தியமன்றை கூட, இதே மாதிரி சொல்கிறது எல்லாமே சத்தியமாக இதை இவ்வளோக்கு மேலே விற்கலா போகாது, இப்படி எல்லாம் பொய் சொல்லி தன்னுடைய பொருளை விற்கிறவங்க வாங்குறவங்க அவங்களும் இதில் சேர்வார்கள். இன்னொரு விவாதத்தில் நாலு பேரை சொன்னாங்க, லா யத்குலு ஜன்னா, அவங்க சொருக்கமே நுழைய மாட்டார்கள், ஆக்குன் பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவர்கள், இதே மாதிரி மன்னான் செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டுறவங்க, முதுமின் ஹம்ர் மொடா குடியர்கள் தொடர்ந்து சாராயம் குடிப்பவர்கள், வலா முக்கதிம பி கதர் இதே மாதிரி கலா கதிரை பொய்ப்பிக்கிறவங்க நம்பாமல் இருக்கிறவங்க, இந்த நாலு கூட்டம் சொருக்கமே நுழைய மாட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் அல்லாஹு தஆலா இந்த மாதிரி சொல்லி காட்டுங்களுக்கு எந்த கூலியும் இல்லை, சொல்லி காட்டாமல் இருக்கிறவங்களுக்கு தான் கூலி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யா யுஹல்லதீன் ஆமனு லா துபித்துலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸி வலா யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் உங்களோட சதக்காக்களை நீங்கள் கொடுக்கக்கூடிய கொடுப்பினைகளை சொல்லி காட்டுறது மூலமாகவும் நோவினை செய்வது மூலமாகவும் வீணாக்கிடாதீர்கள். அப்போ இதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்டா, சதக்கா செஞ்சுட்டு சொல்லி காட்டுறதுக்குது அல்ல, அதன் மூலம் அவருக்கு ஏதாவது நோவினை செய்கிறது இது அவருடைய நன்மைகள் இல்லாமல் ஆக்கிடும், அழிச்சிடும், ஒரு நன்மையும் கிடைக்காது. அப்போ அவருடைய நன்மை இல்லாமல் ஆகுது சொல்லி காட்டுறது என்ற பாவத்தின் மூலமாகவும் நோவினை செய்வது மூலமாக. இவங்களுக்கு உதாரணம் எப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய பொருளை முகஸ்துதிக்கான செலவழிக்கிறார், மக்களுக்கு தான தர்மம் கொடுக்குறார், எல்லாரும் இவர் சொன்ன ஹாஜியார் பெரிய கொடைவல்லல், எல்லாரும் என்னை புகழணும் என்ற நீயத்தில் அவர் முகஸ்துதிக்கான செலவழிக்கின்றார். வெளியில் சொல்லிக்கிற அல்லாவுக்காண்டி நான் உள்ளத்தில் மற்றவங்க என்ன புகழணும் என்ன நோக்கம் இருந்தால், அல்லது பிரபல்யம் என்ன எல்லாரும் கொடைவல்லன்னு சொல்லணும், மக்கள் என்னோடு நல்லாக நடந்து கொள்ளணும், என்னை எங்கே கண்டாலும் எனக்கு சலாம் சொல்லணும், என்னை வீட்டுக்கு அழைக்கணும், இது மாதிரி எண்ணங்கள் பிரபல்யத்தை விரும்புகிறது, அல்லது யாருக்கு உதவி செஞ்சு அவர் திருப்பி எங்களுக்கு அதை உபகாரம் செய்யணும், இது போன்ற துனியாவுடைய நோக்கங்கள் இருக்குது என்று சொன்னால், மறுமையில் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி உயர்ந்த நன்மை அதை எதையும் அவருக்கு எதிர்பார்க்கிறார் இல்லை. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வலா யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இவர் அல்லாஹை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார், சதக்கா செய்கிறார் தான், எதுக்குன்னா உலகத்திலே புகழ விரும்புகிறார், உலகத்தில் பகரத்தை விரும்புகிறார். அல்லாஹ் சொல்கிறான், இவருக்கு மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் பற்றி நம்பிக்கை இல்லை. இவங்களுடைய சதக்காக்கள் எப்படின்னு சொன்னால், ஃபமஸலுஹு கமசலி ஸஃபானின் அலைஹி துராபுன் ஃப அஸாபுஹு வாபிலுன் ஃபதரக்குஹு சல்தா. இவருக்கு உதாரணம் எப்படின்னா, ஒரு ஒரு பளபளப்பான ஒரு கல் உண்டு, அதுக்கு மேலே புழுதி படைஞ்சிருக்குது, மண் விழுந்திருக்குது, மண்ணெல்லாம் அப்படியே மூடி இருக்குது. அப்போ அந்த கல்லுக்கு மேலே அப்படியே மண்ணெல்லாம் மூடி பெரிய ஒரு ஒரு மண் மண் மண்ணுள்ள இடம் மாதிரி தெரியுது வெளிரங்கத்தில். அசாபகு வாபில், அப்போ பெரிய ஒரு மலை ஒன்று பெய்யுது, ஒரு அடை மலை பெய்யுது. ஃபத்தர கஹு சல்தா, அந்த மலை பெஞ்சோடனே அப்படியே அந்த சேறு மண்ணெல்லாம் அடிபட்டு அப்படியே கழுவிப்பட்டு போகுது, அந்த கல் அப்படியே பளபளப்பான கல்லாக ஆகிடுது.
அதை மாதிரித்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவனுடைய கொடுப்பினைகள் செலவழிக்கிற காசெல்லாம் இப்படித்தான். பெருசாக செலவழித்த மாதிரி தெரியுது, சதக்கா செஞ்ச மாதிரி தெரியுது, ஆனால் இஹ்லாஸ் இல்லாததுனால, இந்த சொல்லி காட்டுறதுனால, மக்களுக்கு நோவினை செய்கிறதுனால, அது எல்லாம் இல்லாமல் ஆகி கடைசிக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். எல்லாம் புழுதிகள் மாதிரி ஆகிடும். லாயக் திருன் அல்லா ஷெய்ம் இம்மா கசபு, அவங்க சம்பாதிச்சு கொண்ட விஷயத்திலேருந்து எதையுமே அவர்கள் அதை பாதுகாத்துக்கிறது சக்தி பெற மாட்டார்கள், எல்லாம் வீணாகிடும். வல்லாஹு லாயஹதீன் கோமல் காஃபிரீன், அல்லாஹு தாலா சொல்கிறான், நிராகரிக்கக்கூடிய சமுதாயத்தினருக்கு அல்லாஹு தாலா வழிகாற்றவே இல்லை. அப்படின்னா இங்கே காஃபிர் யார்? காஃபிர்களை பற்றி சொல்லலை, சொல்லப்பட்டதான் மூமின்களை பற்றி, முஸ்லீம்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, யார் இஹ்லாஸ் இல்லாமல் அமல் செய்கிறாங்களோ, முகஸ்துதுக்காக வேண்டி அல்ல செய்கிற அமலை பாதுகாக்காமல் இருக்கிறாங்களோ, சொல்லி காற்று மூலமாக, நோவினை செய்வது மூலமாக, இவங்க அல்லாஹ் நிராகரிக்கிறவங்க மாதிரி, இவங்களுக்கு சரியான ஒரு விளக்கம் ஒரு நாளும் கிடைக்காது, நேரான பாதையில் அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹத்தில் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹத்தில் எனக்கும் உங்களுக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயங்களை விளங்கி நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.